வணக்கம். இனிய காலை வணக்கம். எப்பவுமே காலை வணக்கம் சொல்லணும். உங்களை பார்க்கலன்னா எப்பவுமே காலை வணக்கம் சொல்லணும். அதை போறேன். இந்த கோச்சிங் சென்டர்ல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நானும் உள்ள மாதிரி ஸ்டூடெண்ட். இவர உண்மையாக ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் வந்துட்டு போய் 3 வருஷம் விடாம இங்க கோச்சிங் சென்டர்ல 3 ஆண்டுகள் நான் தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன். கண்டினியூ கிளாஸ் 1 வாரம் கூட விட மாட்டேன். அப்படின்னா விடாம கிளாஸ் வந்துட்டு இருந்தேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த கோச்சிங் சென்டர் தவிர வேற எந்த கோச்சிங் சென்டருக்கும் கிளாஸ் போனதோ, நிறைய மெட்டீரியல்ஸ் படிச்சேன், ஆனா வேற எங்கேயும் கிளாஸ் போக கிடையாது. கிட்டத்தட்ட 5 எக்ஸாம், 2013 வருஷம் 12 எண்டு 5 எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணேன். குரூப் 2, குரூப் 4, டெட் எக்ஸாம், நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோச்சிங் சென்டருடைய மாணவி நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சார் உடைய மோட்டிவேஷன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல கிளாஸ் வந்தப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம், நீ போயிட்டே இருக்கிற, ஒரே 20 எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேன். அஞ்சு எக்ஸாம் தொடர்ந்து பாஸ் பண்ண நான் அதுக்கு முன்னாடி 20 எக்ஸாம்ஸ் தொடர்ந்து ஃபெயில் ஆனேன். அப்ப எல்லாரும் கேட்ட விஷயம் என
ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்மள கூட இருக்கிற ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் உங்க வேலை கிடைக்காம போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மள படிக்கிறதுல இருந்து கொஞ்சம் மனசு கலரன்ற மாதிரி பேசுவாங்க. அதை நம்ம கோச்சிங் சென்டருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அப்படின்னா நீ பாஸ் பண்ணிடுவேன் உன்னால முடியும் சொல்லி கிளாஸ் எடுக்கிறது பிளஸ் மோட்டிவேஷன் நம்மள இன்னும் என்ன படிச்சிருவோம் பாஸ் பண்ணிடுவோங்கிற எண்ணத்தை நம்ம கிட்ட உருவாக்கும். நிச்சயமா எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க. இருக்கிற எங்க செட்ல இதே மாதிரி இன்னொரு கூட்டம் நான் படிக்கிறப்ப இருந்துச்சு அவங்க எல்லாருமே இப்ப அரசு பணிகள்ல இருக்கிறாங்க. எங்க செட்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஜாப் கிடைக்கலீங்க, எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு சிலருக்கு நாலு வேலைகள் எல்லாருக்குமே கிடைச்சிச்சு. அதுல நானும் ஒருவர். அதே நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன் எக்ஸாம்ல. நான் திண்டுக்கல் முனிசிபல் கிடைச்சது, அதுலயும் டிரான்ஸ்ஃபர்ல இப்ப பள்ளி கேள்வி ஸ்கூல்ல பிஜி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இத்தனைக்கும் நான் இப்ப டீச்சரா ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது முழு முதல் காரணம் என்னன்னா நம்ம கோச்சிங் சென்டர் தான். குறிப்பா நம்ம சார்ஸோட சயின்ஸ் இப்ப கேட்கும் போதே மனசுக்கு ஒரு இதமா இருந்துச்சு. என்னதான் நம்ம கிளாஸ் எடுத்தாலும் நம்ம டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது கேட்கிற சந்தோஷங்கிறதே தனிதான். ரொம்ப விரும்பி நாங்க இந்த கிளாஸ் கவனிப்போம். சயின்ஸ் கிளாஸ் ஆகட்டும், ஹிஸ்டரி கிளாஸ், ராமஜி சார் எடுக்கிற கிளாஸ், எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்க ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல என்ஜாய் பண்ணி கழிச்சதை விட கோச்சிங் சென்டர் ரொம்ப ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு இனிமையா கிளாஸ் எடுப்பான். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு போர் அடிக்காம கதை சொல்லி ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த செமையா அப்படின்னு சொல்லும்போது அந்த செம அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஈஸியா எக்ஸாம்ல ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது சார் இப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் படிக்கிற காலத்துல நமக்கு அது என்னன்னே தெரியாம வந்திருப்போம். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு கிளாஸ் எங்க எடுக்கிறாங்கன்னா நம்ம ஆய்குடி கோச்சிங் சென்டர்ல அனைவரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன மாதிரி நம்ம இப்ப நம்ம சென்டரை நாங்க டீம் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னன்னா அவங்க இப்ப அவங்க எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு சொல்லி 20 பெயில் ஆனிய அவங்க அழிவு வச்சுதா அப்படி எத்தனை பேர் அந்த பிள்ளைய சொல்லியிருப்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லியிருப்போம்னா காயே துப்புனாலு புரட்சிக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி பாரு காலையில் கலக்கலக்கான பெயில் ஆகும் கப்புறம் அதுக்கு காரணம் எதா இருந்தாலும் அப்படியே தொடச்சிடுறா. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீங்க மனசு தளராம இருக்கிறீங்க பரவாயில்ல. மனசு தளராம இருக்கிறது மட்டுமில்லதான் அவங்க 20 எக்ஸாம் ஃபெயில் அப்படிங்கறது அந்த ஒரு வெற்றி என்னாச்சு அடிச்சிருச்சு அவ்வளவு சக்தி எதுக்கு இருக்குது. இன்னும் கூட ஒண்ணு 30 எக்ஸாம் ஃபெயில் ஆனா கூட ஒரே ஒரு வெற்றி இருந்தா இதை ஃபுல்லா அழிக்கக்கூடிய பவர் எதுக்கு இருக்கு, வெற்றிக்கு இருக்கு. அதனால நீ என்ன நினைக்கிறீங்க 20 வெயிலாட்டமே 10 வெயிலாட்டமே 15 வெயிலாட்டமே தோல்வி நினைக்காத. கடைசியில ஒரு வெற்றி வரு, அது என்னைக்கு தெரியாது இல்லையா. இட்லி ஊற்றி மாவு வச்சுட்டே கங்கி இட்லி கடைசியா இப்ப பாரு உனக்கு புரியும். அது என்னைக்கா இருந்தாலும் இட்லி எப்பயாவது வந்தே அதே மாதிரி படிக்காம இறங்கிட்ட உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சே ஆகு, அதை மாத்தவே முடியாது. நம்பிக்கை வை கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லி
அவங்க நமக்கு ஆயக்கூடிய இலவச பயிற்சி மையத்தின் சார்பாக வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்ள 2013 வந்து இங்க ஆயக்கூடிய மரத்தடி இங்க இந்த பயிற்சி வந்து நான் படித்தேன். அப்போ ஒரு 6 மாசம் தொடர்ந்து வகுப்பிற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 20 வருஷம் வந்து பிரைவேட் கம்பெனியில வந்து டெக்ஸ்டைல் டிப்ளமா முடிச்சுட்டு 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தேன், வேலையை விடுற சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ வந்து நண்பர்கள் சிலர் சொன்ன காரணத்திற்காக ஏதாவது இங்க இந்த மாதிரி இலவச பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வேற எந்த ஒரு தனியார் பயிற்சி நிலையத்திற்கும் சென்றதில்லை. அதனால வந்து 40 வயதில் படிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் நான் இங்க வந்து கரெக்டா 6 மாசம்தான், 2013 ஜனவரியில் வந்தேன். ஒரு 6-7 மாசம் வந்தேன். 8வது மாசம் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து கிளியர் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்டாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்து இவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னே நமக்கே ஒரு படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு, அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து இங்க சார் வந்து சார்கள் வந்து சொல்லும் மோட்டிவேஷனும் அவர்கள் கூறும் குறிப்புகளும் வைத்து படித்தாலே போதுமானது, வளவளன் படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்புறம் வந்து நீங்க 1 மார்க் 2 மார்க்ல நீங்க போறதே, 5 கொஸ்டின்ல வர்றது, 10 கொஸ்டின்ல வர்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, தொடர் முயற்சி இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதிக மார்க் வாங்கினவங்க கூட வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க தொடர் ஃபார்ம்ல இருக்கும்போது அடுத்த தடவை உங்களுக்கு வெற்றி வாசல் வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி முன்னாடி இருந்து படிச்சிருப்பீங்க, புதுசா வர்ற பேட்ச் தான் வருவாங்க. அதனால அடுத்த தடவை நீங்க தொடர, அதாவது விடாமுயற்சியுடன், தொடர முயற்சியுடன், அதாவது மனம் தளராமல் நம்பிக்கையுடன் படித்தால் உறுதியாக வெற்றி வேலை, அடுத்த கால்பரில் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்கிறத மட்டும் நான் கூறிப்பேன். ஏன்னா என் கூட வந்தவங்க அந்த மாதிரி தான், அடுத்தடுத்து எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களும் ஆல்ரெடி ஒரு 20 பேர் 25 பேர் என் கூட வந்தாங்க. எல்லாமே இங்க வந்தவங்க பூரா அரசு பணிக்கு சென்று விட்டார்கள். அதனால நீங்க தொடர் முயற்சி இருக்கணும். இப்ப கிரிக்கெட்ல கோலி அடிக்கிறாரா, தொடர்ந்து எல்லா மேட்ச்ல ஃபார்ம்ல இருக்கிறதா தொடர்ந்து அடிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க தொடர் முயற்சி இருக்கணும், தொடர்ந்து கிளாஸ்க்கு வரணும். அதே மாதிரி சார்கள் சொல்ற அறிவுரைகளையும் மோட்டிவேஷனும் நீங்க வந்து அப்பப்போ வந்து அதை வந்து பதிவு வச்சாவே போதும். ஏன்னா வேலைக்கு போகும்போது 41 வயசு, ஒரு 2.5 வருஷமா இது இதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்தேன். 20 வருஷமா வேற ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். டெக்ஸ்டைல் படிச்சுட்டு எஜுகேஷனுக்கே சம்மந்தம் இல்லாத துறையில தான் வேலை பார்த்தேன். இருந்தாலும் 6 மாசம்தான் வந்தேன். சண்டே அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா 6 மாசம் இன்னைக்கு வேலை விடுறதுங்கிறது கஷ்டமான சூழ்நிலை. அதனால நீங்க வேலை பார்த்துட்டு படிக்கிறது வந்து கஷ்டமான வேலை தான். ஏன்னா நீங்களே எங்கேஜ்னால தொடர் முயற்சி, டெய்லும் 10 மணி நேரம் படிங்க, வெற்றிங்கிறது உறுதிதான். ஏன்னா படித்ததே திரும்ப அரைச்சமாக அரைக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி ஈஸி. ரெண்டாவது இவர்கள் ஆசிரியர்கள் குறிக்கும் குறிப்புகளும் இதை வந்து ஒரு இதா வச்சுக்கிட்டு நீங்க பாட புத்தகங்களை திரும்ப திரும்ப படிங்க. பாட புத்தகங்களை திரும்ப திரும்ப பிரைவேட் வைக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட். ஏன்னா நானும் 6 மாசம்தான் வந்தேன், உறுதியா பாஸ் பண்ணிட்டேன். அதனால நீங்க வந்து சண்டே வர்றீங்களா, இங்க கிடைக்கிற மோட்டிவேஷனே பெரிய கிரேட். நீங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் 5 பேர் 4 பேர் வச்சு நடத்துவாங்க, அங்க தூக்கம் வந்துடும், அவங்க நடத்துறது இல்ல. இங்க இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே படிக்கணும்னு ஆர்வம் உண்மையிலே எனக்கு இங்க வந்ததுனாலதான் எனக்கு கிடைச்சு. ஏன்னா இவ்வளவு ஏஜ்ல பாஸ் பண்றது கஷ்டமான வேலை தான். அதனால உங்களுக்கு நீங்க வந்து தொடர்ந்து வாங்க. சண்டே ஒரு நாள் தான் நினைக்கிறாங்க, இந்த ஒரு நாள் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு கூடிய தானிக்கு கிடைக்கும், பூஸ்ட் கிடைக்கும். இங்க நிறையவே நல்ல மோட்டிவேஷன், இங்க மாதிரி எங்கேயுமே மோட்டிவேஷன் கிடைக்காது, உண்மையா சொல்றேன். ஏன்னா நம்ம வீட்டுல இண்டிவிஜுவலா படிக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு தூக்கம் தான் வரும். இங்க ஒரு நாள் வந்தோம்னா அந்த ஒரு நாள் வர அந்த டானிக் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம படிக்கிறது சுறுசுறுப்பா மூளையை வந்து செயல்பட உதவும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பயிற்சி எடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நீங்களும் எல்லாரும் வேலைக்கு போக உறுதியாக வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு படுங்கள், வேலை வெற்றி வந்து உறுதியாக கிடைக்கும். நன்றி. Thank you.